டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாதாம் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பாதாம் ஆல்மண்ட்ஸ் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னா இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, இது பேட் கொலஸ்ட்ரலை கண்ட்ரோல் பண்ணுது, போன் பில்டிங் நல்ல கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. அதனால் இது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைக்கி நீங்கள் எங்களுடைய அப்டேட்ஸையும் ரெகுலராக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, நாம் இப்போது எப்படி செய்கிறது இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். பாதாம் பருப்பு ஒரு கப் எடுத்து, நம்ம ஏற்கனவே துளி உரித்ததாக வாங்கியிருந்திருந்தோம்னா அதை அப்படியே ஒரு 2 hours ஊற வைக்கணும், தண்ணியில் ஊற வைக்கணும். இல்லை நம்ம வந்து ரா ஆல்மண்ட்ஸு பாதாம் வாங்கியிருந்தோம்னா நாம் என்ன செய்யணும்னா அதை ஒரு 10 நிமிஷம் கொதி தண்ணியில் ஊற்றணும். அப்போ ஈஸியாக அந்த தோலெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 hours நாம் வந்து இதை ஊற வைக்கணும், தண்ணியில் ஊற வைக்கணும். மிக்சி ஜாரில் பாதாம் பருப்பையும் பாலையும் ஆட் பண்ணி இது நல்லா மையாக அரைக்காமல் கொஞ்சம் ரவை மாதிரி ஒரு ஒருன்னு இருக்கிற மாதிரி இந்த கோர்ஸ் நிலவரத்தில் அந்த வரைக்கும் அரைச்சி வச்சுக்கிடலாம். இப்போ அரைச்சாச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃப்ரை பேனில் இப்போ நம்ம அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் பேஸ்ட்டை அதை ஃபுல்லாக அதை ஆட் பண்ணணும். இப்போ இந்த பாதாம் மிக்ஸோட சீனியையும் ஆட் பண்ணிடணும், சுகர் ஆட் பண்ணி அடுப்பை இன்னும் நம்ம ஆன் பண்ணலை. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இதை நண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா இந்த சீனி வந்து இந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இனிமேல் இந்த மிக்சரோட சாஃப்ரானையும் ஆட் பண்ணணும். அது ஃப்ளேவருக்காகவும் அதை கலருக்காகவும் அதை ஆட் பண்ணிவிட்டு கீயையும் ஆட் பண்ணணும். கீயை இடைக்கிடைக்கு ஆட் பண்ணணும், அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இனிமே தான் நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்சரை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க முடியும். சாஃப்ரான் சேர்த்ததுனால இப்போ கலரெல்லாம் நல்லா மாறிட்டு நல்லா அழகு எல்லோ ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம கீயை சேர்த்து இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணணும். சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கிண்டணும். திரும்பவும் கொஞ்சம் கீ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். இப்போ பாருங்கள் இப்படியே பபுள் பபுளாக இப்படி வருது பாருங்கள். இந்த பபுளிங் எல்லாம் அப்படியே நிற்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் இந்த பபுள் பபுளாக வர்றதெல்லாம் நின்றுடும், இந்த நெய்யெல்லாம் செப்பரேட் ஆகிரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து பாருங்கள் நெய்யெல்லாம் கீ எல்லாம் செப்பரேட் ஆகிட்டு அல்வா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு பதம். இனிமேல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் பவுலில் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் இதுங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.